రాధే కృష్ణ రామకృష్ణ ஹரி வாசுதேவ ஹரி. ஆச்சரியமான பாண்டரங்கனுடைய பண்டரீபுரம் இதுதான் நாம்தேவ் சாரி நாமதேவருடைய படி. அழகா சந்த் நாமதேவர் குடும்பத்தோட பாண்டரங்கனிடத்துல உன்னுடைய கோவில் வாசல்ல படியா கடக்கணும் அப்படின்னு கேட்குறார். அதுக்காகவே பகவான் சரின்னு சொல்லிட்டான். அப்போ நாமதேவருடைய மனைவி குழந்தை எல்லாருமே இந்த இடத்துல படியாக இருக்கா பார்த்தோம்னா அழகாக இதெல்லாம் நாமதேவருடைய படி. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11 இது எல்லாம் நாமதேவருடைய குடும்பமே இங்கே படியாக இருக்கார்கள். இங்கே தான் நாமதேவருடைய மூர்த்தி வச்சிருக்கா. எல்லாரும் இந்த இடத்த தொட்டு போக என்னடான்னா பக்தர்களுடைய திருவடி படக்கூடிய படியாக கடக்கணும். எப்படி நம்முடைய குலசேகர ஆழ்வார் திருப்பதியில் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல ஆச்சரியமாக நம்முடைய நாமதேவர் பக்தர்களுடைய பாத தூளி படும்படியான இந்த இடத்துல படியாக கடக்கணும். பக்தாங்கிரி ரேணு. உலகத்தில் உத்தமமான பக்த லட்சணம் எது அப்படின்னா அழகா ஜோரா பக்தர்களுடைய திருவடி தூளியாக இருக்கிறது. ஒன்று தான் எத்தனை பேரும் பக்தர்களுடைய பாத தூளியாக இருக்கிறதுக்காகவே நாமதேவர் இருக்கார். நீங்களும் இதில் படியாக கடந்துருங்க. உள்ளுக்குள்ள பாண்டரங்கன் இருக்கா. இந்த பாண்டரங்கனுடைய பக்த பாத தூளி உங்கள் மேலே படும் பொழுது சத்தியமாக ஒரு ஜென்மா பண்டரிபுரத்தில் வாசம் கிடைக்கும். இதுதான் அழகா நாமதேவர். நன்னா சேவிச்சுக்கோங்கோ. நாமதேவர் தான் சந்த் சிரோன்மணி பக்த சிரோன்மணி அப்படின்னு சொல்லுவார்கள். இனிமேல் மாடிப்படி ஏறும் பொழுதெல்லாம் கூட எந்த படி ஏறினாலும் நாமதேவருடைய இந்த படியை ஞாபகம் வச்சுக்கோங்க. சத்தியமாக சீக்கிரத்தில் உங்களை பாண்டரங்கன் கூட்டண்டு வந்து அனுகிரகம் பண்ணுவான். இந்த நாமதேவர் படிகள் இவாள்லாம் பாண்டரங்கனை பார்க்க போகிறா. நீங்களும் மானசீகமாக உள்ளே போங்கோ. நிச்சயமாக பாண்டரங்கன் உங்களையும் சீக்கிரத்தில் கூப்பிட்டு அனுகிரகம் பண்ணுவான். இதுதான் அழகா சந்த் சோகா மேளா அவருடைய சமாதி. தீண்டத்தகாத ஒரு ஜாதியில் பிறந்தவர் ஆனாலும் பாண்டரங்கன் அவரை தீண்டி தீண்டியே ஆனந்தம் அனுபவித்தான். அவர் வீட்டில் பாண்டரங்கன் அத்தனை அழகாக ஆகாரம் எல்லாமே சாப்பிட்றான். இந்த சந்த சோகாமேளர் சாத்தாத முதலி. ராமானுஜர் பாஷையில் சொல்லணும்னா அழகான சாத்தாத முதலி இந்த சந்த் சோகாமேளா. சாத்தாத முதலி எவ்வளோ வசத்தின்னா இவர்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பாண்டரங்கன் எல்லாரையும் ஒதுக்க வச்சுட்டு இவர் வீட்டில் வந்து ஆகாரம் சாப்பிட்றான். சாத்தாத முதலிகள் சரண கமலங்களே சரணம் 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 சரணம். இதுதான் அழகான பண்டரீபுரம். ராத்திரி 8:30 அமைதியாக இருக்கு ஊரே. ஜோரா பாண்டரங்கன் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுறதுக்காகவே காத்துட்டுருக்கான். உங்களுக்காக நானும் இங்கே அழகாக ஒரு பிரதட்சிணம் பண்ணிட்டேன். நாமத்வார் அப்படின்னு சொல்லுவார்கள். நாமதேவருடைய துவாரம் நாமமே துவாரம். பாண்டரங்கன் அடையறதுக்கு வழி நாமம்தான் வழி. இதை விட்டால் வேறு வழியே கிடையாது. ஜெய் போலோ சந்த் நாம் தேவ் மகராஜ் கீ ஜெய். ஜெய் போலோ சந்த் சோகா மேளா மகராஜ் கீ ஜெய். ஜெய் போலோ பண்டரீ க்ஷேத்ர கீ ஜெய். இப்படி நேர போயாச்சுன்னா புண்டலீகன் சன்னதி சந்திரபாகா நதி எல்லாம் இந்த மாலைகள்லாம் மானசீகமாக நீங்கள் அழகாக பார்த்துக்கோங்கோ. அப்படியே பாண்டரங்கனுக்கு சமர்ப்பணம் பண்ணிடுங்க. பாண்டுரங்கன் பண்டரிநாதன் உங்களுக்காக அழகா இந்த பண்டரிபுரத்தில் காத்துருக்கான். சீக்கிரத்தில் வாங்கோ. நிச்சயமாக பாண்டரங்கன் அனுகிரகம் பண்ணியே தீருவான். கருணாசாகரன் பாண்டுரங்கன் பண்டரிநாதன் அழகா ஜோரான பாண்டுரங்கன் பக்தவத்சலன் பாண்டுரங்கன் பக்தஜனப்பிரியன் பாண்டுரங்கன். இங்கே உள்ளுக்குள்ளே பார்த்தோம்னா அழகாக மரமாக இன்னிக்கும் காணோ பாத்திரம் நின்றுருக்கா. இதோ லைட் தெரியறது இல்லையா மேலே. அதுதான் பாண்டரங்கனுடைய சன்னதி. உள்ள அழகாக பாண்டரங்கனுடைய பஜனை எல்லாம் நடந்துட்டுருக்கு. நாம சங்கீர்த்தனம் எஸ்ய சர்வ பாப பிரணாசனம் பிரணாமோ துக்க சமணக தம் நமாமி ஹரிம் பரம். பாகவத்தினுடைய கடைசி ஸ்லோகம் பண்டரிபுரத்தில் நாம ஜபம் ஒன்று தான் வாழ்க்கை. நாம மட்டும்தான் அவளுக்கு தெரியும். அவள் வேறு எதுவுமே தெரியாது. வேற எதுவும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அவர்கள் தயாராக இல்லை. இது அழகான ஒரு மரம் தெரியறது பாருங்கோ. ஜோரா அந்த மரத்துக்கீழே தான் திருமலா திருப்பதி வெங்கடாச்சலபதி ஜோரா நின்றுட்டு அனுகிரகம் பண்ணுறான். அப்படி
பிரதட்சிணமாக அப்படி பயின்றிருக்கந்தோ இவர்கள்லாம் மகாராஷ்டிர ஜனங்கள், உத்தமமான பாண்டுரங்க பிரியர்கள். நிச்சயமாக ஒரு ஜென்மா இங்கே பிறக்கணும், இங்கே பிறந்து நீங்கள் இங்கேயே வாழணும். அதுக்கு பிரார்த்திச்சுக்கோங்க. இதோ இப்படி இந்த வீதிகளில் சுகமாக அலைய வேண்டாமா, எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாமோ எங்கெல்லாமோ சுற்றின் இருக்கும். பல கோடி ஜென்மா சுத்தியாச்சு. புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜட்டரே சயனம்னு. இன்னொரு ஜென்மா வேணா எடுங்கோ, எடுத்து பன்றீபுரத்தில் வாழணும்னு ஆசைப்படுங்க. பாண்டரங்கன் வரப்பிரசாதி கேட்டதை கேட்டபடி கொடுத்தோம். பாருங்க எப்படி படுத்துட்டுருக்கா பாருங்க. இவாளுக்கெல்லாம் வாழ்க்கையில் பன்றீபுரத்தில் இருக்கும், இது ஒன்று தான் அவளுக்கு சந்தோஷம்தோ. அழகான கோபுரம் தெரியுது பார்த்தாளா, நம்முடைய ருக்குமாயி தேவி, ருக்மிணி தேவியினுடைய அழகான கோபுரம். உள்ளுக்குள்ளே என்ன அழகாக இருக்கா தெரியுமா இன்னைக்கு தாயார். அவள் என்ன வரப்பிரசாதி, இங்கே உள்ளுக்குள்ளேயே சத்யபாமா தாயார், ராதிகா ராணி எல்லாரும் இருக்கா. சரியா,